21 நூற்றாண்டுல மனித வாழ்க்கை எத்தனையோ வகையில மாறுது நம்ம பார்க்கலாம். அழுத்தம், டென்ஷன், வேலை பலு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையோட போக்கையும் முறையையும் நிச்சயமா மாத்திட்டு தான் இருக்கு. நாங்க இப்ப எடுத்துக்கிற இந்த முயற்சி உங்களோட வாழ்க்கையில பல புது வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்து மூளையும் உடம்பையும் என்னைக்கு ஆரோக்கியமா வச்சுக்க ரொம்ப உதவியா இருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த ஷோவை நாங்க இப்ப தொடங்குறோம். லெட் கோங்கிற தொழில் மூலமா மிக அரியதான பொக்கிஷமான யோகாவை நம்ம கத்துக்கலாம். இந்த தொடர்ல யோகாவை பத்தி தெளிவா எடுத்து சொல்ல அனுபவம் உள்ள யோகாச்சாரியா மிஸ்டர் அவ்னீஷ் திவாரி இருக்காரு. யோகாவோட நலன்கள் என்ன, அதை பண்றதுனால உண்டாகிற நன்மைகள் என்னென்னு 40 வருஷமா இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியா முழுக்க எண்ணிக்கையில யோகா நிலையங்களையும் இவர் நடத்திட்டு இருக்காரு. அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்களோட சேர்ந்து ஆரோக்கியத்தையும் அழகையும் யோகா எப்படி தருதுன்னு இப்ப நம்ம கத்துக்க போறோம். யோகா பயிற்சி முறைகளை தொடர்வதற்கு முன் உங்கள் மருத்துவர் அல்லது உடல் பயிற்சி நிபுணர்களை கலந்து உரையாடுவது நல்லது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ நாம் நிறைய விஷயங்களை தியாகம் செய்திருக்கிறோம். அதற்கு முக்கிய உதாரணமாக நாம் சுவாசிக்கும் காற்றை சொல்லலாம். நம் நகரங்கள் நச்சுக்காற்றுக்கும் மாசு புகைக்கும் பெயர் போனது. நகர காற்று மிகவும் மாசடைந்திருக்கிறது. வாகன புகை, தொழிற்சாலை புகை, இது போன்ற பல மாசுகள் பலரின் சுவாசத்தையும் வாழ்க்கையும் கடினமானதாக்கி இருக்கிறது. நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் பலவிதமான விஷவாயுக்களும் நச்சு பொருட்களும் கலந்திருக்கிறது. அது பலவித நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. அதில் மிக பயமுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு நோய் ஆஸ்மா. ஆஸ்மாவினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கடினமானதே. நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தெய்வீக அறிவியலான யோகா ஆஸ்மாவின் விளைவுகளை கட்டுப்படுத்தி அது வருமுன் தடுப்பதை பற்றியும் கூறுகிறது. அது எவ்வாறு என காண்போம். மூச்சு குழாய்களும் நுரையீரல் பகுதிகளும் அடைபடுவதால் ஏற்படும் நோய்தான் ஆஸ்துமா. மூச்சு வாங்குதல், இருமல், இழுப்பு மற்றும் மார்பு இறுக்கம் போன்றவை ஆஸ்துமாவின் அறிகுறிகள். இது நீண்ட நாள் குடியிருக்கும் நோய். ஆஸ்துமா நீண்ட ஆயுளை குறைக்காவிட்டாலும் தினமும் தொல்லை தரும் நோய். ஒருவர் மூச்சு விடும் பொழுது காற்று மூச்சு குழாய் வழியாக நுரையீரலுக்குள் சென்று அங்கிருக்கும் குழாய்கள் வழியாக நுண்ணிய சிறிய காற்றுப்பைக்குள் சென்றடைகிறது. இந்த காற்றுப்பைகள் நம் உள்ளிழுத்த காற்றிலிருந்து பிராணவாயுவை எடுத்து இரத்தத்திற்கு சேர்க்கிறது. அதேபோல் இரத்தத்திலிருந்து கரிமில வாயுவை பிரித்து அதை மூச்சு குழாய்கள் வழியாக மூச்சை வெளியே விடுவதன் மூலம் வெளியேற்றுகிறது. சாதாரணமாக ஒருவர் மூச்சு விடும் பொழுது நுரையீரலில் உள்ள குழாய்களும் அவைகளை சுற்றியுள்ள தசைகளும் தாராளமாக விரிந்து சுருங்குகின்றன. ஆனால் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் நுரையீரல் தசைகளும் குழாய்களும் விரிய முடியாமல் காற்றை தடுக்கின்றன. ஆஸ்துமா உண்டாக சில காரணங்கள்: மூச்சு குழாய், தொண்டை சார்ந்த இடங்களில் உண்டாகும் ஜலதோஷம், ஃப்ளூ, புரோங்கடீஸ், சைனஸ் நோய்கள், அலர்ஜி உண்டாக்கும் தாவரங்கள், மிருகங்களின் ரோமங்கள், தூசி மற்றும் கரப்பான் பூச்சி போன்றவைகள். உணவினால் ஏற்படாதெனினும் ஆஸ்துமா போன்ற நிலைகளை இது உண்டாக்கக்கூடும். மேலும் சிலருக்கு உடற்பயிற்சி, புகைப்பிடித்தல் அல்லது மற்ற வகையான புகை, வாசனை பொருட்கள், பாத்திரம் மற்றும் துணிகளுக்கு உபயோகப்படுத்தும் ரசாயன பொருட்கள், சுற்றுச்சூழலில் உள்ள மாசுப்பொருட்கள் மூலமாகவும் ஆஸ்துமா உண்டாகலாம். குளிர், தட்பவெப்ப நிலையில் மாற்றங்கள், வியர்வை, சில மருந்து பொருட்கள் மற்றும் மனநிலை பாதிப்பு போன்றவைகளாலும் ஆஸ்துமா உண்டாகலாம். யோகா செய்வதால் ஆஸ்துமா உள்ளவர்களின் மூச்சு காற்று தங்கு தடையில்லாமல் நுரையீரலுக்கு சென்று வர வழி உண்டாகும். யோகா நமது மனதையும் எண்ணங்களையும் சமன் செய்வதால் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களை நிம்மதியடைய செய்கிறது. இந்த ஆசனங்கள் உங்களுக்கு மூச்சு விடும் திறனையும் பிராணவாயு நன்றாக உங்களுக்கு அடையவும் அதனால் ஆரோக்கியத்தையும் தருகின்றன. தடாசனம்.
இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்து நேராக நில்லுங்கள். பக்கவாட்டில் கைகளை தூக்கி முழங்கை மடங்காத அளவிற்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள். தலைக்கு மேலே இருக்கிற இரண்டு கைகளையும் ஒன்றாக கோர்த்து கொண்டு உள்ளங்கை வெளியில் தெரிகிற மாதிரி நில்லுங்கள். குதிகால் தலையில் படாமல் எம்பி நில்லுங்கள். எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அப்படியே நில்லுங்கள். திரியக்தாசனம். கால்களை அகட்டி நேரா நில்லுங்க. கைகளை நல்லா நீட்டி அதை தலைக்கு மேல தூக்கி ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை நீட்டிக்கிட்டே வலது பக்கமா சாயுங்க. இப்ப இடது பக்கமா சாயுங்க. முன்னாடியோ பின்னாடியோ சாஞ்சிடக் கூடாது. பதாஸ்தாசனம். உங்கள் கால்களை சேர்த்து நேராக நிற்கவும். உங்கள் கைகளை வணக்கம் செய்வது போல் கொண்டு வந்து கண்களை மூடிக்கொண்டு மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளவும். உங்கள் கைகளை தலைக்கு நேராக உயர்த்தி உங்கள் உடம்பை பின்புறமாக வளைக்கவும். பின்பு மெதுவாக முன்பக்கமாக குனியவும். உங்கள் கைகளால் காலை பிடித்துக் கொண்டு உங்கள் மூக்கால் முழங்கால் முட்டியை தொட முயற்சி செய்யவும். பின்பு மெதுவாக மறுபடியும் உங்கள் உடம்பை நேராக உயர்த்தி பின்புறமாக வளையவும். இதே பயிற்சியை உங்களால் முடிந்தவரை செய்யவும். புஜங்காசனம். இது ஒரு பாம்பு நிலை. முதல்ல குப்புறப்படுங்க. உள்ளங்கைகளை தோள்களுக்கு நேரா வச்சு முட்டிய உடம்போட சேர்த்து புடிச்சுக்கிட்டு தரைய லேசா அழுத்திக்குங்க. மெதுவா மூச்ச உள்ள இழுத்துக்கிட்டு உங்க உடல் பகுதியை மேல ரைஸ் பண்ணி முழங்கையில ரொம்ப மெதுவா அழுத்தம் கொடுத்துக்குங்க.
கழுத்தை நல்லா மேல தூக்கி இந்த பொசிஷன்ல அப்படியே இருங்க. மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே மறுபடியும் உங்க பழைய நிலைக்கே வாங்க. உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே உங்க முழு உடம்பையும் ரைஸ் பண்ணுங்க. இப்படி செய்யும் போது மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. இந்த ஆசனத்தோட மூன்றாவது பாகம், முழங்கால்களையும் உள்ளங்கைகளையும் அழுத்தம் கொடுத்து எழுந்திருங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இந்த நிலை இருக்க முடியுமோ இருங்க. யோகா செய்யும் போது இவ்வளவு செகண்ட்ஸ், நிமிடங்கள் என்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. வரைமுறைகளை தாண்டி எந்த பயிற்சியையும் செய்யாம பாத்துக்குங்க. தினமும் யோகா செய்யும் போது இந்த வரைமுறைகள், சக்தி, ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். புஜங்காசனம், அதாவது இந்த பாம்பு நிலை, உங்க முதுகு தசைகளுக்கும் முதுகு தண்டுக்கும் உறுதியும் வளைஞ்சு கொடுக்கிற தன்மையும் கொடுக்குது. கூடுதலா நம்ம தோள்களும் வலுவடையுது. சர்வாங்காசனம், முதுகு பகுதி தரையில படுற மாதிரி படுத்துக்கோங்க. உள்ளங்கை தரையை தொடற மாதிரி உங்க உடம்பால பிடிச்சுக்கோங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க பாடியை மேல உயர்த்துங்க. கழுத்து பகுதிகளையும் இடுப்பு பகுதிகளையும் கையோட சப்போர்ட்டால உயர்த்திக்கிட்டு கால்களை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க. கழுத்திலிருந்து கால் வரைக்கும் தலைகீழா ஒரே கோடு மாதிரி நிறுத்துங்க. தோள் பட்டையில முழு பலத்தையும் கொடுத்து கைகளை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறதா இந்த பயிற்சியோட முக்கிய அம்சம். இப்ப மூச்சை மெதுவா வெளியே விட்டு உடம்ப கீழே இறக்குங்க. சர்வாங்காசனம் இரத்த ஓட்டத்தை மூளைக்கும் இதயத்துக்கும் சீரா செலுத்த வைக்குது. கூடுதலா தோள்களும் முழங்கைகளும் பின் தசைகளும் கழுத்தும் வலுவடையுது. தனுராசனம், வயிற்று பகுதி தரையில படுற மாதிரி படுங்க. முழங்கால்களை மடக்கி கால்களை மேல் நோக்கி வைங்க. கைகளால உங்க பின்னங்கால்களை மெதுவா பிடிச்சுக்குங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உடம்பை எவ்வளவு மேல தூக்க முடியுமோ தூக்குங்க.
இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. இந்த தனுராசனம், அதாவது வில் நிலை, உங்க பின்பகுதிகளை பலப்படுத்தவும் அப்டாமன், தொடை, கால் தசைகள் மற்றும் கைகளையும் வலுவாக்குது. பிராணாயாமம். காலை சம்மணமிட்டு உட்கார வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு வலது கையை உயர்த்தி உங்கள் இடது கையால் தாங்கிக் கொண்டு வலது கையின் சுண்டு விரலையும் கட்டை விரலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கட்டை விரலால் வலது நாசிதுவாரத்தை மூடிக்கொண்டு இடது நாசிதுவாரத்தால் மூச்சை நன்றாக உள்ளே இழுங்கள். நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். உங்கள் இடது நாசி துவாரத்தை மோதிர விரலாலும் நடுவிரலாலும் மூடிக்கொண்டு வலது நாசி துவாரத்தால் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விடவும். பின்பு வலது நாசி துவாரத்தை உங்கள் கட்டை விரலால் நன்றாக மூடிக்கொள்ளவும். இப்பொழுது இடது நாசி துவாரத்தால் மூச்சை வெளியே விட வேண்டும். 5 முறை இப்பயிற்சியை செய்யுங்கள். இப்பொழுது உங்கள் இடது நாசி துவாரத்தால் மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசி துவாரத்தை மூடிக்கொண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை அடக்குங்கள். பின்பு உங்கள் வலது நாசி துவாரத்தின் மூலம் மூச்சை வெளியே விடுங்கள். தொடர்ந்து 5 நிமிடம் வரை செய்யுங்கள். மீண்டும் வலது இடது நாசி துவாரங்கள் மூலம் மாற்றி மாற்றி இந்த பயிற்சியை 5 நிமிடம் செய்யுங்கள். யோகாசனத்தின் முக்கிய பயிற்சி இந்த பிராணாயாமம். பிராணாயாமம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் செய்கிறது. அதோடு மூச்சு மண்டலத்தை சுத்திகரித்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சக்தியையும் தருகிறது. பாஸ்திரிக பிராணாயாமம். மனதிற்கு அமைதியை கொடுக்கும் சுவாச பயிற்சி உள் உறுப்புகளை சுத்தமாக வைத்திருக்கும். இதை 2 முறை செய்யவும்.
தாதாசனம் பின்புறம் மற்றும் கழுத்து பகுதிகளின் வீக்கத்தை குறைக்கிறது, பின்தசைகளை உறுதியாக்குகிறது, உடல் எடையை குறைக்க உபயோகப்படுகிறது, மார்பக மற்றும் கால் தசைகளை வலுவாக்குகிறது. இந்த ஆசனத்தை 5 முறை செய்யவும். த்ரியக்தாசனம் மார்பகம் மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்பு சக்தியை குறைக்கிறது, பின்புற தசைகளை உறுதியாக்குகிறது. இந்த ஆசனத்தை 10 முறை செய்யவும். பதாஸ்தாசனம் உங்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதோடு எடையை குறைக்கவும் செய்கிறது, இருதய சம்பந்தமான நோய்களை நீக்குவதோடு இரத்த குதிப்பையும் கட்டுப்படுத்துகிறது, ஆஸ்மா நோயை கட்டுப்படுத்துவதோடு முகத்திற்கு பொலிவையும் கொடுக்கிறது. இந்த ஆசனத்தை 5 முறை செய்யவும். புஜங்காசனம் அதாவது பாம்பு நிலை பின்புற தசைகளை வலுவாக்கி முதுகெலும்பை ஃப்ளெக்சிபிளாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கிறது, தோள்களுக்கு உறுதி கொடுக்கிறது. இந்த ஆசனத்தை 10 முறை செய்யவும். சர்வாங்காசனம் இது மூளைக்கு போகும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதோடு மன அழுத்தத்தை குறைக்கிறது, மூளையை இளமையாக வைத்திருப்பதால் ஞாபக சக்தி அதிகரிக்கிறது, இது தோலுக்கு மினுமினுப்பை கொடுப்பதோடு முகத்துக்கு பொலிவை கொடுத்து முகத்தசைகளுக்கு அழகை கொடுக்கிறது. இந்த ஆசனத்தை 5 முறை செய்யவும். தனுராசனம் இடுப்பு மற்றும் அப்டாமினல் ஏரியாவில் இருக்கும் தசைகளை குறைக்கிறது, இது பின் தசைகள் கழுத்து தசைகள் சதைப்பற்று இவைகளையெல்லாம் வலுவாக்குகிறது. இந்த ஆசனத்தை 4 முறை செய்யவும். பிராணயாமம் யோகாசனத்தில் மிக முக்கியமான ஆசனம் இந்த பிராணயாமம், இது மனதை அமைதிப்படுத்துவதோடு சுவாசத்தை சீராக வைத்திருப்பதால் உள்ளுறுப்புகள் சுத்தமாக இருக்கின்றது, வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான இயக்கங்களை சீராக்குகிறது. இந்த ஆசனத்தை 5 நிமிடம் செய்யவும். பாஸ்திரிக பிராணயாமம் மனதுக்கு அமைதி கொடுக்கிறது, உள்ளுறுப்புகளை சுத்தமாக வைத்திருக்கிறது. இந்த ஆசனத்தை 2 நிமிடம் செய்யவும். தாதாசனம் த்ரயக்ததாசனம் பதாஸ்தாசனம் புஜங்காசனம் சர்வாங்காசனம் தனுராசனம் பிராணயாமம் பாஸ்திரிக பிராணயாமம். ஆஸ்மா வியாதிக்கான உணவு முறைகள். சரியான உணவு முறைகள் மூச்சு வாங்கிவிடும் முறையை தருகின்றன. தவறான சக்தி இல்லாத உணவு முறைகள் நுரையீரல் வளர்ச்சியை பாதிக்கின்றன. மூச்சுவிட உதவும் தசைகள் பலவீனமாவதுடன் நோயை எதிர்கொள்ளும் வலிமையையும் இழப்பதால் மூச்சு விடுவதில் பிரச்சனைகள் உருவாகின்றன. ஒத்துக்கொள்ளாத உணவால் ஆஸ்துமா தாக்கினால் அவைகளை தவிர்ப்பது நல்லது. சத்து இல்லாத உணவால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் ஆஸ்துமாவினால் தொல்லைகள் அதிகமாகும். சில பானங்கள், செயற்கை உணவுகள், சில ரசாயன பொருட்கள் ஆஸ்துமாவை தூண்டக்கூடும். நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் நல்ல உணவே ஆஸ்துமாவிற்கு சிறந்த உணவு. உணவு வழிமுறைகள். போஷாக்கான சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் நிறைய சாப்பிட வேண்டும். வெண்ணெய், நெய், எண்ணெய் ஆகியவற்றை குறைந்த அளவுதான் சேர்க்க வேண்டும். அதிகமான உணவு உட்கொள்வதால் நமது எடையை மேலும் அதிகமாக்குவதால் நிதானமாக அளவோடு சாப்பிட வேண்டும். முறையான உடற்பயிற்சியும் தேவை. உப்பை முடிந்த மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். சுத்தமான சுகாதாரமான உணவை உட்கொள்ள வேண்டும். நிறைய தண்ணீர் குடித்தல் நல்லது, ஆனால் பானங்கள் அருந்துவது அளவோடு இருத்தல் அவசியம். தயார் செய்யப்பட்ட பதனிடப்பட்ட உணவு வகைகள் ஆகாது. சர்க்கரையை மட்டுப்படுத்த வேண்டும். ததாசனம் 2 கால்களையும் சேர்த்து வைத்து நேராக நில்லுங்கள். பக்கவாட்டில் கைகளை தூக்கி முழங்கை மடங்காத அளவிற்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள்.
தலைக்கு மேலே இருக்கிற இரண்டு கைகளையும் ஒன்றாக கோர்த்து கொண்டு உள்ளங்கை வெளியில் தெரிகிற மாதிரி நில்லுங்கள். குதிகால் தலையில் படாமல் எம்பி நில்லுங்கள். எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அப்படியே நில்லுங்கள். திரியக்தாசனம். கால்களை அகட்டி நேரா நில்லுங்க. கைகளை நல்லா நீட்டி அதை தலைக்கு மேல தூக்கி ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை நீட்டிக்கிட்டே வலது பக்கமா சாயுங்க. இப்ப இடது பக்கமா சாயுங்க. முன்னாடியோ பின்னாடியோ சாஞ்சிடக்கூடாது. பதாஸ்தாசனம். உங்கள் கால்களை சேர்த்து நேராக நிற்கவும். உங்கள் கைகளை வணக்கம் செய்வது போல் கொண்டு வந்து கண்களை மூடிக்கொண்டு மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளவும். உங்கள் கைகளை தலைக்கு நேராக உயர்த்தி உங்கள் உடம்பை பின்புறமாக வளைக்கவும். பின்பு மெதுவாக முன்பக்கமாக குனியவும். உங்கள் கைகளால் காலை பிடித்து கொண்டு உங்கள் மூக்கால் முழங்கால் முட்டியை தொட முயற்சி செய்யவும். பின்பு மெதுவாக மறுபடியும் உங்கள் உடம்பை நேராக உயர்த்தி பின்புறமாக வளையவும். இதே பயிற்சியை உங்களால் முடிந்தவரை செய்யவும். புஜங்காசனம். இது ஒரு பாம்பு நிலை. முதல்ல குப்புறப்படுங்க. உள்ளங்கைகளை தோள்களுக்கு நேராக வச்சு முட்டிய உடம்போட சேர்த்து பிடிச்சிக்கிட்டு தரைய லேசா அழுத்திக்குங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க உடல் பகுதியை மேல ரைஸ் பண்ணி முழங்கையில ரொம்ப மெதுவா அழுத்தம் கொடுத்துக்குங்க. கழுத்தை நல்ல மேல தூக்கி இந்த பொசிஷன்ல அப்படியே இருங்க. மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே மறுபடியும் உங்க பழைய நிலைக்கே வாங்க. உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டே உங்க முழு உடம்பையும் ரைஸ் பண்ணுங்க. இப்படி செய்யும் போது மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. இந்த ஆசனத்தோட மூன்றாவது பாகம், முழங்கால்களையும் உள்ளங்கைகளையும் அழுத்தம் கொடுத்து எழுந்திருங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இந்த நிலை இருக்க முடியுமோ இருங்க. யோகா செய்யும் போது இவ்வளவு செகண்ட்ஸ் நிமிடங்கள் என்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. வரைமுறைகளை தாண்டி எந்த பயிற்சியையும் செய்யாம பாத்துக்குங்க. தினமும் யோகா செய்யும் போது இந்த வரைமுறைகள், சக்தி, ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். உங்க முதுகு தசைகளுக்கும் முதுகு தண்டுக்கும் உறுதியும் வளைஞ்சு கொடுக்கற தன்மையும் கொடுக்குது. கூடுதலா நம்ம தோள்களும் வலுவடையுது. சர்வாங்காசனம். முதுகு பகுதி தரையில படுற மாதிரி படுத்துக்குங்க. உள்ளங்கை தரையை தொடுற மாதிரி உங்க உடம்பால பிடிச்சுக்கோங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க பாடியை மேல உயர்த்துங்க. கழுத்து பகுதிகளையும் இடுப்பு பகுதிகளையும் கையோட சப்போர்ட்டால உயர்த்திக்கிட்டு கால்களை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க. கழுத்திலிருந்து கால் வரைக்கும் தலைகீழா ஒரே கோடு மாதிரி நிறுத்துங்க. தோள் பட்டையில முழு பலத்தையும் கொடுத்து கைகளை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறதா இந்த பயிற்சியோட முக்கிய அம்சம். இப்ப மூச்சை மெதுவா வெளியே விட்டு உடம்ப கீழே இறக்குங்க. சர்வாங்காசனம் ரத்த ஓட்டத்தை மூளைக்கும் இதயத்துக்கும் சீரா செலுத்த வைக்குது. கூடுதலா தோள்களும் முழங்கைகளும் பின் தசைகளும் கழுத்தும் வலுவடையுது. தனுராசனம். வயிற்று பகுதி தரையில படுற மாதிரி படுங்க. முழங்கால்களை மடக்கி கால்களை மேல் நோக்கி வைங்க. கைகளால உங்க பின்னங்கால்களை மெதுவா பிடிச்சுக்குங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உடம்பை எவ்வளவு மேல தூக்க முடியுமோ தூக்குங்க. இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. இந்த தனுராசனம் அதாவது வில்நிலை உங்க பின்பகுதிகளை பலப்படுத்தவும் அப்டாமன், தொடை, கால் தசைகள் மற்றும் கைகளையும் வலுவாக்குது. பிராணாயாமம். காலை சம்மணமிட்டு உட்கார வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு வலது கையை உயர்த்தி உங்கள் இடது கையால் தாங்கிக் கொண்டு வலது கையின் சுண்டு விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து கொள்ளுங்கள். கட்டை விரலால்
வலது நாசித்வாரத்தை மூடிக்கொண்டு இடது நாசித்வாரத்தால் மூச்சை நன்றாக உள்ளே இழுங்கள். நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும். உங்கள் இடது நாசித்வாரத்தை மோதிர விரலாலும் நடுவிரலாலும் மூடிக்கொண்டு வலது நாசித்வாரத்தால் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விடவும். பின்பு வலது நாசித்வாரத்தை உங்கள் கட்டை விரலால் நன்றாக மூடிக்கொள்ளவும். இப்பொழுது இடது நாசித்வாரத்தால் மூச்சை வெளியே விட வேண்டும். 5 முறை இப்பயிற்சியை செய்யுங்கள். இப்பொழுது உங்கள் இடது நாசித்வாரத்தால் மூச்சை உள்ளே இழுத்து இடது நாசித்வாரத்தை மூடிக்கொண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை அடக்குங்கள். பின்பு உங்கள் வலது நாசித்வாரத்தின் மூலம் மூச்சை வெளியே விடுங்கள். தொடர்ந்து 5 நிமிடம் வரை செய்யுங்கள். மீண்டும் வலது இடது நாசித்வாரங்கள் மூலம் மாற்றி மாற்றி இந்த பயிற்சியை 5 நிமிடம் செய்யுங்கள். யோகாசனத்தின் முக்கிய பயிற்சி இந்த பிராணாயாமம். பிராணாயாமம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் செய்கிறது. அதோடு மூச்சு மண்டலத்தை சுத்திகரித்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சக்தியையும் தருகிறது. பாஸ்திரிக பிராணாயாமம் மனதிற்கு அமைதியை கொடுக்கும். சுவாச பயிற்சி உள் உறுப்புகளை சுத்தமாக வைத்திருக்கும். இதை 2 முறை செய்யவும். தாதாசனம், த்ரியக்தாசனம், பதாஸ்தாசனம், புஜங்காசனம், சர்வாங்காசனம், தனுராசனம், பிராணயாமம், பாஸ்திரிக பிராணயாமம், ஆஸ்மா விலங்கிலிருந்து யோகா உங்களை விடுவித்த பின் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் சந்தோஷமாக அனுபவியுங்கள்.